Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.15 ல 4th சம் பார்க்க போறோம். The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. புக்ல till அப்படிங்கறோம் அது fill to fill the same tank. Number of pipes and time taken in minutes ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்க 2க்கு 45, 3க்கு 30, 6க்கு 15, 9க்கு 10 ஒரு 4 யூனிட்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. Draw the graph for the above data. இது நம்ம கிராஃப்ல போட்டு காமிக்க போறோம். தென் ஹென்ஸ் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எப்பவுமே என்ன செய்வோம், கிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன கொஸ்டினே பார்ப்போம் இல்லையா. கிராஃப் போட்டதுக்கு அப்புறம் கூட இல்ல பார்த்து வச்சுக்கோங்க, கொஸ்டின் கூட பார்த்து வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் எப்படி எழுதணும்ன்ற ஐடியாவும் நல்லா கிடைக்கும். நம்ம கிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ டேபிள் புக்கை பார்த்து எழுதியாச்சு. என்ன வேரியேஷன் நம்ம பொதுவாக எழுதுவோம். இப்போ பாருங்க, எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா நம்பர் ஆஃப் பைப்பு இது வந்து டேங்க் ஃபில் ஆகக்கூடிய டைம். இப்போ பைப் அதிகமாக போச்சுன்னா வேகமாக ஃபில் ஆயிரும் இல்லையா. பைப் அதிகமாக டைம் குறைஞ்சதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், இது இட் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன் தான் நம்ம என்ன செய்வோம், ஒய் ப்ரொபோர்ஷனல் டு 1/x அப்படின்னு எழுதுவோம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்து ஈக்குவல்ட்டாக மாற்றணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு K/x அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸ் டிவிஷன்ல இருக்குது, இந்த பக்கம் மல்டிபிளேஷன் போச்சுன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு வந்துடும். தென் கே இஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கேக்கு வேல்யூ அவங்க கேட்கல வேணும்னாலும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். கே வந்து என்னாகும், எக்ஸ் இன்டூ ஒய், அதான் கேயோட வேல்யூ. அப்போ எக்ஸ் இன்டூ ஒய் 2 × 45 இல்லை 3 × 30 இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் நம்ம எடுக்கலாம். செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். 2 × 45 என்னோட ஆன்சர் வரும், 90. ஸோ கேக்கு பதிலாக 90 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 90 இஸ் த ரெக்கயர்டு கிராஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ பாயிண்ட்ஸ் டு பிளாட், இங்கே கொடுத்த பாயிண்ட்ஸ் அப்படியே நேர நேராக எடுத்து எழுதிக்க போகிறோம். அடுத்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நம்ம கிராஃப் போட்டுட்டு அப்புறமா பார்ப்போம். சரியா, இப்போ கிராஃபில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே எக்ஸுக்கு நம்பர்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 2லேருந்து மேக்ஸிமம் நம்பர் 9 வரைக்கும் இருக்குது. அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், 1 போட்டாலே போதும் இல்லையா. எக்ஸுக்கு 1 போட்டாலே எல்லா பாயிண்ட்ஸ் கவர் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம். தென் ஒய்க்கு 45, 30, 15, 10 அப்படின்னு போயிட்டு இருக்கு. நம்ம வேணா 10 போடலாம், இல்லைனா 5 கூட போட்டுக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸ் ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி இப்போ 5 நான் இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, 45 அப்போ 2 அப்படிங்கிற லைனுக்கு நேராக 45 நம்ம டைரெக்டாகவே வந்துடும். இப்போ ஈஸியாக 45 அந்த லைனை பார்த்து என்ன செஞ்சிடலாம், மார்க் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் தான் 2, 45. அடுத்து 3க்கு 30 அப்படிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல வரும், அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6, 15 6க்கு 15. ஸோ 15 அப்படிங்கிற லைனுக்கு நேராக 6க்கு நேராக அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து 9க்கு 10, 9 அப்படிங்கிற பாயிண்ட்டு இங்கே 10 அப்படிங்கிற செகண்ட் லைனில் வருது. ஸோ 9க்கு நேராக அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்வர்ஸ் வேரியேஷன் நமக்கு தெரியும். இன்வர்ஸ் வேரியேஷனாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய சொல்லியிருக்கேன், ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி கையிலேயே தான் இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம அதை ஜாயின் பண்ணணும். ஓரளவுக்கு நீட்டாக போடணும்னா லைட்டாக முதல்ல போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி முதல்ல போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த லைன் போடுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே பழைய வீடியோஸில். இப்போ ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, இது வந்து நம்ம கையில் போடுறதுனால ஒரு சில என்ன செய்வீங்க, ஸ்கேல் வச்சு போகிற மாதிரியே கையில் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுட்டு இருப்பீங்க, ஒரு சில நல்ல கர்வ் அப்படி வளைச்சு போட்டுட்டு இருப்பீங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, அவங்க ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்களே அந்த நம்பர்ஸுக்கு நேரம் நம்ம லைன் போடுறப்ப இங்கே வரக்கூடிய ஆன்சர்ஸ் மாறிடும். அப்போ மாறாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். என்ன தான் வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு முதல்ல அந்த பாயிண்ட்டை லைட்டாக பிளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மிஸ்டேக் இல்லாமல் கிராஃபை செஞ்சிடலாம். சரியா, இப்போ நமக்கு எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 90 அப்படிங்கிறத கிவன் கிராஃப். ஓகேயா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்டு. பைப் எங்கே போட்டிருக்கோம், நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு 5 இருந்தால் ஒய்க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, எக்ஸுக்கு 5 இருந்தால் நம்ம ரஃபாக போட்டு பார்ப்போம். எக்ஸுக்கு 5 இருந்தால் ஒய் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு கிராஃபு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 90. இப்போ எக்ஸுக்கு 5, ஒய் மட்டும் தான் தெரியும். இப்போ ஒய் மட்டும் தான் தெரியும், 90. இப்போ எக்ஸ் வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும், எக்ஸோட வேல்யூ 5 இல்லையா. ஸோ 90 5 டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம், கட் பண்ணுவோம். 1, 5 is 5, ரிமைண்டர் 4, 40 5, 8 are 40. அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ வந்துருது, 18 அப்படிங்கிற வேல்யூ வருது. அதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிச்சு வச்சுருவோம், த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் இஸ் 9 minutes. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்தாச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றும் அதே 90 தான் இங்கே கொடுத்தா அந்த 9 டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோ அந்த 90 அப்படிங்கிறது நம்ம கிராஃபில் வந்ததுனால 90 ஃபிக்ஸ் பண்ணிக்கிருவோம். எந்த நம்பர் கொடுத்துருக்கோங்களோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்க அடுத்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ 90 இப்போ ஏதாவது டிவைட் பண்ண போகிறோம், 9 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும், நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். சரியா, இப்போ எக்ஸுக்கு 5 இருந்தால் ஒய்க்கு
18 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரணும். இப்போ எக்ஸுக்கு ஃபைவாக இருந்தால் ஒய்க்கு 18 எப்படி எடுக்கிறது முதல்ல பார்ப்போம். இங்கே நம்ம ஃபைவ் ஃபைவாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ 15 20 நடுவில் தான் 18 நடப்போகுது. இங்கே டோட்டலாக 10 லைன்ஸ் இருக்குது, ஆனால் நம்பர்ஸ் வந்து 5 தான் இருக்குது. 15 to 20 ஃபைவ் நம்பர்ஸ் தான் வேணும், ஆனால் நம்பர்ஸ் லைன் எத்தனை இருக்குது? 10 லைன்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் 2 லைன் கவுண்ட் பண்ணிக்கலாமா? இப்போ 15, 16 வேணும்னா இங்கேருந்து 2 லைன் தள்ளி பார்த்தா தான் இது 16. அடுத்து 17 வேணும்னா இன்னும் 2 லைன் தள்ளி பார்த்தா இந்த லைன் 17. அடுத்து 18 வேணும்னா இன்னும் 2 லைன் மேலே வரப்போ கீழேருந்து 6 லைன்ஸ் வந்துடும் 18. அடுத்து 19 கீழேருந்து 8 லைன்ஸ் வந்துடும். இப்போ 20 வரப்போ கீழேருந்து 10 லைன்ஸ் 20 கரெக்டாக வந்துருச்சு. அது மாதிரி ஈக்குவலாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒய் ஈக்குவல் டு 18 வேணும். இப்போ கீழேருந்து 6 லைன், அந்த 6th லைனில் நேராக 5 நேராக அது சின்ன பாயிண்ட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த பாயிண்ட் வழியாக நம்ம கர்வ் வரணும்னு அர்த்தம், சரியா? ரொம்ப ஷார்ப்பாக தான் வருது. நீ சப்போஸ் இப்படி வளைச்சு போட்டீங்க அப்படின்னு என்னாகும்? பாயிண்ட்டு கீழே இறங்கி வந்துடும். அப்போ ஆன்சர் நமக்கு 18 வராது, அதுக்கு பதிலாக 16 இல்லை 17 வர மாதிரி வந்துடும். ஆன்சர் தப்பாயிடும். அதுக்காக தான் மார்க் பண்ணி வச்சு அதுக்கு மேலே நம்ம கிராஃப் போடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் என்னாகும்? நெக்ஸ்ட் வந்து 9. ஒய்க்கு 9 இருக்கிறப்ப எக்ஸுக்கு 10. இப்போ ஒய்க்கு 9 எக்ஸுக்கு 10 மார்க் பண்ணணும். ஒய்க்கு 9 எங்கேயும் இதே மாதிரி தான், 2 லைனாக சொல்லி பார்க்கணும். இது 5, 2 லைனுக்கு அப்புறம் இது 6 ஆகும், அதுக்கடுத்து 2 லைன்ஸ்க்கு அப்புறம் 7 ஆகும், இன்னொரு 2 லைன்ஸில் 8 ஆகிருக்கும், அடுத்த 2 லைன்ஸ் அது 9 ஆகும், மேலேருந்து ரெண்டாவது லைன், சரியா? ஸோ இந்த 9 எக்ஸுக்கு என்ன வேல்யூ? 10. எக்ஸுக்கு 10, இங்கே 9 அப்படின்னா இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா இப்போ நான் லைன் போட்டு காமிக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம கவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை அப்படியே லைன் போட்டும் காமிச்சிடலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி 18 இல்லை 9 கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் 10 எடுத்துடலாம். 10 எடுத்துனா ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு நம்பர். அப்போ 9 வேணும்னா கீழேருந்து அந்த 9th லைன் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கிராஃப் இன்னும் கொஞ்சம் குட்டியாயிடும். அதுக்காக தான் நான் 5 எடுத்துருந்தேன். உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுனா நீங்கள் 10 கூட எடுத்து போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ அந்த ஆன்சர்ஸை அப்படி என்ன செய்ய போகிறோம்? இந்த பக்கமாக எழுதி வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன வேணும்? ஸ்கேல் வேணும். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் தான் எடுத்திருக்கோம். ஒய் எக்ஸ் ஆக்சிஸில் 1 யூனிட், ஒய்யில் 5 எடுத்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு 5 கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் 10 எடுத்து கூட போட்டுக்கலாம்னா இங்கே 10 யூனிட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.